மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிற திரியேக தேவனுடைய நாமத்தில் இந்த மாதத்தின் மூன்றாம் மாதத்தின் முதல் நாள் இந்த காலை வேளையில் நாம் ஒருமித்து கூடி வர சர்வ வல்லமை உள்ள தேவனாகி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். கழிந்த ரெண்டு மாதங்களும் கண்ணின் மணி போல் கர்த்தர் காத்து நம்மேல் கிருபையாயிருந்து சென்ற வழிகள் செய்த பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் பாதுகாத்து தேவன் தம் நாமத்தை உயர்த்தி நம்மை இதுவரையும் கர்த்தர் கூட்டி சேர்த்தார். அந்த நல்ல தேவனை நல்ல நாம மகிமைக்காய் சிஎல்சி மீடியா ஊழியத்தின் சார்பாய் வாழ்த்தி யாவரையும் வரவேற்கிறேன். புதிய மாதத்தின் புதிய நாள் தேவன் நமக்கு திறவுகோல் வார்த்தையாக தேவன் என்ன தர விரும்புகிறார் என்பதை நாம் சற்று சிந்திக்கப் போகிறோம். ஏசையா 60:22 சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்படியானால் சின்னவனை ஆமென் ஆயிரமாய் மாற்றுகிற மாதம், சிறியவனை பலத்த ஜாதியாக ஒரு மல்டிப்ளே ஒரு பெருக்கம் ஆமென் ஒரு பெருக பண்ணுகிறது, செழித்தோங்க பண்ணுகிறது, வளர்ச்சி அடைய பண்ணுகிற ஒரு மாதம். இருக்கிற நிலையை பார்க்கிலும் ஆமென் ஆயிரங்களாய் ஆமென் பெருக பண்ணுகிற மாதம் சின்னவன் ஆயிரவும். அவன் சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும் மாற்றுகிற தேவன் இந்த மாதத்தில் நம்முடைய அவன் சின்ன அனுபவங்களை சிறிய அனுபவங்களை அற்பமான அனுபவங்களை எண்ண கூடுமான காரியங்களை எண்ணிக்கடங்காத நன்மைகளை எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் இந்த மாதத்திலே அவர் செய்ய நமக்குள்ளாயிருந்து நமக்குள்ளே இருந்து கர்த்தர் ஒரு பெருக்கத்தை ஒரு வளர்ச்சியை ஆமென் ஒரு பழுக்கத்தை ஆமென் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஒரு திரள் கூட்டமாய் மாற்ற எண்ணத்தக்கதாய் இருக்கிறதை எண்ணிக்கைக்கு அடங்காத ஆமென் ஜனக்கூட்டமாக ஆசீர்வாதத்தின் திறவுகோலை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். அப்படியானால் ஆதியாகம புஸ்தகம் 12:2 சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அபிராமை அழைத்து தேவன் அபிராமோடு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆசீர்வாதமாயிருப்பதற்கும் பேரை பெருமைப்படுத்துவதற்கும் முகாந்திரம் இல்லை, அதன் நடுவிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் இதுவரையும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. முகாந்திரம் இல்லை, பெருக்கத்தை காண முடியவில்லை. அவன் சின்னவன் ஆயிரமாய் ஆயிரம் ஆயிரமான நன்மைகள் அவன் கோடா கோடியான அந்த நன்மைகள் அந்த பெருக்கத்தை காண முடியவில்லை. அதற்குரிய சூழ்நிலைகள் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கும் அவன் சிறு கூட்டமாக அவன் சிறு ஜனமாக ஒரு அவன் மூளைக்கு ஒதுங்குகிற அவன் ஒரு முக்கில் நாங்கள் அறியப்படுகிற நிலையில்தான் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அறிய பண்ண போகிறார். ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன் அபிராமை அழைத்து அவ்வண்ணமாய் சொன்னார். சொன்ன தேவன் எவ்வண்ணமாய் செயல்படுத்தினார் என்று, கர்த்தரின் செயல்கள் யாவும் சரியான நேரத்தில் நடக்கும். பல வேளைகளில் நாம் மிகவும் ஆமென் அவசரப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நியமித்த காலத்துக்காக காத்திருக்கும் பொறுமை நமக்கு ஆமென் இருக்க கடவது. ஆமென் ஆபிரகாமுக்கு பொறுமை இருந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தேவன் நியமித்த காலவரை ஆபிரகாம் பொறுமையாயிருந்தார். ஆனால் ஆபிரகாமின்
துணவியாகிய சாராள் தகுந்த காலம் வந்தபோது தேவன் ஆசீர்வதிக்க தேவ தூதர்களை அனுப்பி கடாசிக்கிற நேரம் வந்தபோது அது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையும் சூழ்நிலையும் இருந்தது. ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்மோடு கூட தோள் கொடுக்கிறவர்கள், ஒத்துழைக்கிறவர்கள், ஆமென், நம்புவதற்கும் அவர்கள் எதிர்பார்த்து திருக்கிற தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகள் வருகிற வேளையில் சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், சரீரத்தின் நிலைகள் அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வளர்ச்சியின் திட்டங்கள் தடைபட்டதாக இருக்கலாம், வளர்ச்சி பணிக்கான அவன் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய அரிய வாய்ப்பு அற்றுப்போயிருக்கலாம். ஆனால் இல்லாதவைகள் நடுவில் இருக்கிறதாய் அழைத்த தேவன் இல்லாதவைகள் நடுவில் உருவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இதைதான் ஆபிரகாம் விசுவசித்து பொறுமையோடு இருந்தார். அது ஆபிரகாமுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை ஆணையை நிறைவேற்றினவர். நமக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவைகளை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்படியானால் நட்சத்திரங்களை எண்ணக்கூடாது, நட்சத்திரங்களை கணக்கில் அமேன் சரியாக கால்குலேட் பண்ண முடியாது, சரிபார்க்க முடியாது. இதுபோல தான் ஆபிரகாமை, உன் சந்ததியை நான் மாற்றப் போகிறேன். ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தார், ஆபிரகாமை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இந்த மாதம் நம்மை வெளியே கொண்டு வருகிற மாதம். நான் இருக்கிற நிலையிலிருந்து, இருக்கிற அனுபவத்திலிருந்து, அவன் குமரி குமரி ஏங்கி ஏங்கி புலம்பி புலம்பி இருக்கிற அனுபவத்திலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். தேவன் நம்மை வெளியாக்க அவர் விரும்புகிறார். தேவன் நம்மை பட்டணத்தின் அமேன் நடுவில் ஆசீர்வதிக்க, வாழாக்காமல் உன்னை தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன் என்று சொன்னவர். அவ்வண்ணம் செய்ய விரும்புகிறார். நாம் வாசித்தோமே, அது வண்ணம் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினவர், நமக்கும் நிறைவேற்ற அவர் வல்லவர். வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடாத சந்ததியை ஆபிரகாமுக்கு கொடுத்து பேரை பெருமைப்படுத்தினவர். ஆபிரகாமின் நிமித்தம் அமேன் ஒரு சந்ததியை ஆபிரகாம் அமேன் தகப்பனாய் மாற்றி ஆசீர்வதித்தவர். சில தகப்பன்மாருக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் அருளுகிற மாதம். உபாகமம் 1:10-11. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவ்வண்ணமாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை கடாசித்தார், ஆபிரகாமிலிருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த தேவன் நம்மை இவ்வண்ணம் செய்ய, இருக்கிற நிலையை பார்க்கிலும் தேவன் சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தர் செய்ய போகிறார். உபாகமம் 7:7 சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள், அப்பொழுதே கொஞ்சமான உங்களை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் அநேகருக்குள் திரளாயிருக்கவும் பழுகவும் ஆசீர்வதிக்கவும் 1,000 1,000 கர்த்தர் பெருக பண்ணினார். ஆதியாகம புஸ்தகம் 22:17-18 சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார்
தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுகந்தரித்து கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவ்வண்ணமாய் தேவன் செய்தார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி, அவ்வண்ணமாய் ஆபிரகாமையும் சந்ததியையும் அமென் பிதாக்களையும் மாற்றின தேவன் நம்மையும் அவர் மாற்ற வல்லவர். அந்த தேவ பிரசன்னத்திற்கு நேராய், தேவ ஆளுகைக்கு நேராய் நம்மை தாழ்த்தி கொடுப்போமா? அன்பின் நல்ல தேவனே, புதிய மாதம் திறவுகோல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சின்னவன் 1000, சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றின தேவன் அவ்வண்ணமாய் எங்களை மாற்றும், தம் நாமம் உயரச் செய்யும். செல்லும் வழிகள், யாத்திரைகள், தூர பிரயாணங்கள், படிப்புகள், அமென் தொழில்கள், வியாபார ஸ்தலங்கள், வர்த்தக ஸ்தலங்கள், ஸ்கூலுகள், காலேஜுகள், கம்பெனிகள், ஆண்டவரே தொழில் நிறுவனங்கள், புதிதாய் செய்ய நினைக்கிறவைகள் எல்லாவற்றிலும் கிருபையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். துதி கன மகிமை தேவனுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, CLC ஊழியத்தின் சார்பாய் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.